ஓகே டான்ஸை பாருங்க, வேறு டான்ஸை பாருங்களேன், எப்படி டான்ஸ். நான் மேலுக்கு போய்கிட்டே இருக்குது, பயமாக இருக்குது, கண்ணை பொத்திக்கும், ஐயோ சென்னை விளங்குதுயா. நாம் என்ன போய்கிட்டு இருக்கிறோம், இதாக வந்துட்டு என்ட்ரன்ஸ் குயின்ஸில் என்ட்ரன். இப்போ நாம் டிக்கெட் கவுண்டருக்கு போகணும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு. இவ்வளோ போட் இருக்குது, போட்டை பார்ப்போம். போட்டில் போட்டு இருக்கிறாங்க, அடல்ட்டுக்கு 750 ரூபா, சைல்டுக்கு வந்துட்டு 650 ரூபா டிக்கெட். நம்ம இப்போ டிக்கெட் கவுண்டர் போய் உள்ளுக்கு என்ட்ரு ஆகிருக்கும், இப்போ நம்ம டிக்கெட் எடுக்க போகிறோம். டிக்கெட் கவுண்டர் இருக்கிறேன் நினைக்கிறேன், டிக்கெட் கவுண்டர் எடுக்க போகிறோம். டிக்கெட் ஒரு டிக்கெட் ஐ மீன் 750 ரூபாய் நோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 750 ரூபா கொடுத்து டிக்கெட் ஒன்று எடுத்தோம், அதுக்கு இப்படி தந்திருக்கிறாங்க இந்த 750 ரூபா நோட் பண்ணி. அதில் விவரங்கள் என்னென்ன கேம்ஸ் இருக்குது, என்னென்ன செய்யலாம் என்ற விவரங்கள் எல்லாம் தந்திருக்காங்க. அதே நேரம் நமக்கு இது மட்டும் தந்திருக்காங்க, ஒரு இப்படி ஒரு இது உண்டு. நான் நினைக்கிறேன் இதை வந்துட்டு நம்ம கையில் கட்டணும்னு நினைக்கிறேன், இதை கையில் கட்டிக்கிட்டுதான் உள்ளுகேன்றாய் நம்ம ஒவ்வொரு கேமாக விளாடலாம். மற்ற பாக்கையிலும் இதில் வந்து கேட்டு பார்க் டைமில் இன்றைக்கி 9:30 டைமை பாருங்களேன், பார்க் டைம் வந்து 9:30 இந்த 6 மணி வரைக்கும் டியூஸ்டே டு ஃப்ரைடே, அடுத்து 9:30 to 7 சாட்டர்டே சண்டே பப்ளிக் ஃப்ரைடேகள் இருக்குது, நிறைய விவரங்கள் இருக்குது, அதை அப்புறமா நான் தெரிவிக்கிறேன். இப்போ நம்ம உள்ளுக்கு போவோம். இதில் மெப்பும் தந்திருக்காங்க, நம்ம அதை காட்ட மறந்துட்டேன், பார்த்துக்கோங்க. இப்போ உள்ளுக்கு எப்படி போகிறோம், மெப் வந்துட்டு பின்னாலே இருக்குது. சரி நம்ம இப்போ உள்ளுக்கு போகாமே, உள்ளுக்கு போகக்குள்ள பார்ப்போம் எதாவது இல்லை போகிறோண்டு. தீர்ந்தாங்க தீர்ந்தாங்க. அதில் நான் சொன்ன மாதிரி கையிலேயே கொட்டு விடுறாங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. இப்போ நம்ம விடுவிரிச்சு போனோம் மேடாஜரி, அண்ணன் ஒருவர் நமக்கு சல்யூட் அடிக்கார். நம்ம சின்ன பொழியனை ஒன்று நிற்கிறாரு, அதில் நான் கையில் இதை பிடிங்க, கையை பிடிங்க, வாங்க நம்ம நாம் ஃபோட்டோ பிடிப்போம். விவசாயம் நிற்க டவுன். நான் போய் இவர்கிட்ட எப்படி செல்ஃபி, நம்ம மற்ற பக்கம் மாற்றி எடுத்துக்குவோமே, தான் வீடியோ எடுக்கணும். இவர் நம்ம ஒரு வீடியோ எடுத்து கூட என்ன செய்யணும் மட்டும் சொன்னாக்கா, இவரை எப்படியா பிடிச்சி பின்னால் பிடிச்சி நான் தூக்க போகிறேன் நாள் அண்ணா. சரி ஓகே. டான்ஸை பாருங்க, வேறு டான்ஸை பாருங்களேன், எப்படி டான்ஸ். இவருக்காகவே நாம் இங்கே வரலாம் போல் இருக்குது, சட்டப்படி டான்ஸ் ஆடுறாரு என்ன அண்ணா கிடக்கு. நாம் போயிட்டு உள்ள பார்த்துட்டேன். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. என்ட்ரன்ஸுக்கு வந்தோடனே இங்கே வந்துட்டு அந்த ஏவிஎம் தியேட்டரில் இருக்கிற மாதிரி ஒரு போல் ஒன்று வச்சிருக்கிறாங்க, தூக்கி நிறைக்குது. இது அந்த ஏவிஎம் தியேட்டரில் இருக்கிற மாதிரி ஒரு போல் ஒன்று இருக்குது. அதே நேரம் வந்துட்டு வாட்டர் ஃபால் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று செஞ்சுருக்கிறாங்க, அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. வாட்டர் ஃபால் செட்டப் ஒன்று இருக்குது. அதே வாட்டர் ஃபாலும் அடுத்த சைடில் மிக்குது. இஞ்சல் ஒரு பழங்காலத்தில் பயன்படுத்தின ஒரு ட்ரிக்ஸா வண்டி மாதிரி ஒரு வண்டியும் இருக்குது. அப்படியே போனோம்டா இதே செட்டப்பில் அங்காள சைட்லேயும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அந்த போல் உண்டு, ஒரு கல்லுண்டை தூக்கி வச்சிருக்காங்க, என்ன இருக்கிறாங்க நமக்கு. ஓகே ஓகே பாய் பாய்.
நாம இப்ப இங்கல பார்த்தோம்னு சொன்னாக்கா பாருங்க இது உங்களுக்கு இந்த வீடியோ நீங்க பாப்பீங்கடா உங்களுக்கு முழுக்க முழுக்க குயின்ஸ்லேண்டுக்கு வந்த அனுபவமே கிடைக்கும் இங்கலையும் அதே மாதிரி ஒரு வாட்டர் ஃபால் செட்டப்ல ஆர்டிஃபிஷியலா செஞ்சு வச்சிருக்காங்க சரி நாம இப்ப என்ட்ரன்ஸ்க்குள்ளல மீண்டும் உள்ளுக்கு போவோம் வாட்டர் ஃபால்ல பின் பக்கத்துல வந்துட்டு அருவி மாதிரி தான் வாட்டர் ஃபால் மாதிரி தான் செஞ்சிருக்காங்க அது நீர்வீழ்ச்சி மாதிரி அழகாக வருகிறது அதே செட்டப் வந்துட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அதோட ஆப்போசிட் சைட்லேயும் அதையும் போய் பார்க்கல மாதிரிக்கு நான் காட்டுறேன் அதோட ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி செய்து வச்சிருக்கிறாங்க பாருங்களேன் இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா ரெண்டு சைட்லேயும் என்ட்ரன்ஸ்லேயும் ரெண்டு சைட்லேயும் குயின்ஸ்லேண்ட்னு சொல்லி ரெயின்போ மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதில் ஃபோட்டோ பிடிக்கும் நமக்கு ஏலும் இப்போ நஞ்சலேருந்து மற்ற பக்கம் திருப்பி காட்டுறேன் இப்படி இது நல்லா இருக்குது இவடது நாம் ஃபோட்டோ பிடிச்சி அதை தாண்டி இப்போ குயின்ஸ்லேண்டுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிறோம் என்றாம்போது நிறைய அது நம்ம போகிற வழியிலேயே நிறைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக நிறைய விஷயங்கள் செய்து வச்சுருக்காங்க ஜூஸ் கடை ஒன்று கூட இருக்குது நிறைய கடைகள் இருக்குது ஆனால் ஒரு கடை மட்டும்தான் திறந்திருக்குது இன்றைக்கு இங்கே ஒரு வாட்டர் ஃபால் பாருங்கள் வடிவாக இருக்குது இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்கடா நீங்கள் குயின்ஸ்லேண்டுக்கு வராமலேயே ஒரு வந்த அனுபவம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எல்லாம் மிச்சம் வடிவாக இருக்குது நம்ம இப்போ கிட்டே போய் பார்ப்போம் நாம் அப்படியோ நீட்டுக்குமே வருவோம்னு சொன்னாக்கா சத்தம் கேட்கும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 100 மீட்டர் உயரத்தில் இருந்து ஒரு கேம் ஒன்று வச்சுருக்காங்க அந்த கேம் பேர் எனக்கு தெரியல நான் கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள் வாட்டர் ஃபால் அழகான முறைக்கு செஞ்சு வச்சுருக்காங்க வாட்டர் ஃபால் அப்படியோ அந்த குயின் அது போட் பாருங்களேன் காட்டுறேன் நான் இது உயிர் போய் வரும் போல வழங்குது இந்த கேமுக்கு ஸ்கூல் மாணவங்க வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க அவட பேக்கை வச்சுட்டு அவங்க பார்க்கறதுக்கெல்லாம் நிறைய ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க இங்கே வந்துட்டு பாடசில மாணவர்கள் வந்திருக்கிறத பார்க்கையில் மறிக்கும் நான் இப்போ ரெஸ்ட் ரூம் போய் பார்த்தேன் உண்மையிலே க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்குது உண்மையை எதிர்பார்க்கல நல்ல சுத்தமாகவும் க்ளீனாகவும் நீட்டாகவுமே அந்த ரெஸ்ட் ரூமே வந்துட்டு வச்சிருக்கிறாங்க இந்த கேமை பாருங்க இது நான் மேலே இப்போ போகுது நல்ல முஸ்பதியாக இருக்குமே சூப்பராக இருந்துச்சு அப்புறம்னாக்கா அந்த பாத கேம் வந்துக்கிட்டு ஏறுறதுக்காக இப்போ நான் இப்போ மேலே போய்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் அதில் ஆக்கள் சேர்ந்தாங்கண்டா நாமளும் சேர்ந்து அதில் விளையாடக்கூடியதாக இருக்கும் சிறுவர்களுக்கு குழந்தைகளுக்கு நொட்டையில் அவுட் போட்டிருக்காங்க குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை அது கொஞ்சம் அந்த பயங்கரமாக இருக்கிறதால தான் அப்படி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பார்ப்போம் அந்த கேமுக்கு நம்ம போவோம் ஆனால் டிக் பண்ண போகிறாங்க கையில் முதலாவது நம்பருக்கு டிக் பண்ணிட்டாங்க அதில் விவரிச்சிடும் இல்லை ஐயா ஓகே பேக்கை வச்சுட்டு உட்கார சொல்கிறாங்க சரி நாம் போய் உட்காருவோம் நான் போடுறேன் சரி
ஓகே ஓகே. நான் மேலே ஏறினேன், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்களோட பக்கத்தில் இருந்துக்குவோமே. சரி, நாம் இதில் இருப்போமே. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, நாம் இப்போ பார்த்த கேமை வந்துக்கிட்டு விளையாட போகிறோம். இப்போ நானும் ஏறிக்கு இருக்கிறேன் பாருங்க. நான் மேலுக்கு போய்கிட்டே இருக்குது, பயமா இருக்குது, கண்ணை பொத்திக்கும். ஐயோ, சென்னை விளங்குதுயா. ஐயோப்பா, கண்ணை பொத்திட்டேன். நான் கண்ணை பொத்திட்டேன், கண்ணை பொத்திட்டேன். என்னால ஏலா. ஐயோ, கீழே பார்த்தோம்னா உசிறு பெய்த்திரும் போல விளங்குது. ஐயோ, முடியலையா, நான் கண்ணை பொத்திட்டேன், கண்ணை பொத்திட்டேன். ஏண்டா கேறின மண்டை மாதிரி இருக்கி, கண்ணை பொத்திக்கிறேன். என்னால் ஏழுதில்லை. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், பயமா இருக்கி. உண்மை சத்தியமாக பயமா இருக்கி, சத்தியமாக பயமா இருக்கி. இருக்கமாக போனை பொத்திக்கிறேன். கேளா, அவ்வளோ பயமா இருக்குது. இது உசிறு போய் வந்துட்டு ஏலா. ஐயோ, ஏலா, வேர்வைய பாருங்க ஐயா. உசிறு போய் வந்துட்டேன் ஏலா. ஐயோ அப்பா, ஏம்மா முடியலை. உண்மையாலுமே இந்த கேமுக்கு நீங்கள் வேறு விருப்பம்னு சொன்னாக்கா, மனதைரியம் இருக்கிறார்கள், பயம் இல்லாதார்கள் வாங்க. உண்மையாக சத்தியமாக நானே பயந்துட்டேன். எனக்கு அவ்வளோ அட்வென்ச்சராக இருந்துச்சு. என்ன கேளா, நான் மேலுக்கு போய் அந்த எடுத்தோனே வந்துட்டு நீங்கள் இந்த முகத்தை பார்த்தால விளங்கும் நான் எவ்வளவு வேர்த்து போயிருக்கேன்னு சொல்லி. உண்மையிலேயே இந்த கேமுக்கு வந்துக்கிட்டு உயிர் பயம் இல்லாதார்கள், ஒரு அட்வான்ஸர் ஏதாவது செய்யணுமெண்டார்கள், தைரியம் இருக்கார்கள் மட்டும்தான் இந்த கேமுக்கு வாங்க. அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நிச்சயமாக நான் சத்தியமாக பயந்துட்டேன், நான் கண்ணை பொத்திக்கிட்டே இருந்தேன். வா, வேறு லெவல். இப்போ நாம் இந்த கேம் முடிஞ்ச கையோடு இப்போ இந்த இடது பக்கமாக திரும்பி